ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே கவின் செட்டிநாடு சமையலில் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி நாம் இதை பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதே மாதிரி நீண்டமான தலைமுடி பெறுறதுக்கும், அதே மாதிரி கருமையான கூந்தல் பெறுறதுக்கும் நம்ம இந்த ஒரு ரெமடி போதுங்க. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வேப்ப மரத்துலேருந்து வேப்பலை தான் இன்றைக்கி நான் ஒடிச்சிருக்கேன். ஸோ அந்த வேப்பலையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் இந்த ரெமடி பண்ண போகிறேன். நார்மலாக கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி உதிர்தல் வந்து கண்டிப்பாக நின்றோம். ஸோ நம்ம நார்மலாக நமக்கு முடி உதிர்வதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டேண்ட்ரப், அதாவது பொடுகு பிரச்சனை, பெயின் பிரச்சனை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து முடி உதிர்தல் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அந்த டேண்ட்ரப், அதாவது பொடுகு பிரச்சனையை சுத்தமாகவே நீக்கிட்டோன்னா நமக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வந்து கொஞ்சம் கூட இருக்காது. வேப்பிலையை நல்லாவே அலசிக்கிட்டு இது மாதிரி நம்ம உருவி ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லாவே கொதிக்க விடுங்க. ஸோ இது மாதிரி வேப்பிலையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய முடியில் உள்ள தேவையில்லாத அந்த அழுக்குகள், நம்ம மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த பொடுகள் எல்லாமே நீங்கிரும். ஸோ பொடுகு அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து நமக்கு வந்து முடி உதிர்வு பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நார்மலாக கடைகளில் நிறைய ஷாம்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொடுகு பிரச்சனை வந்து நீக்கும். ஸோ நார்மலாக நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து நிரந்தரமான தீர்வும், அதே மாதிரி கம்மியான செலவுலே நம்ம வந்து நம்ம முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து தீர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடுங்க. இதனுடைய சாறு இறங்கினாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இதை கீழே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதில் உள்ள சார் எல்லாமே இறங்கிடுச்சு. நான் ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுடைய முடி வந்து நீளமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் இ டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி விட்டமின் இ டேப்லெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 டேப்லெட் யூஸ் பண்ணால் போதும். அது கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணாலே போதும். நீங்கள் நார்மலாக நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா கவின் செட்டிநாடு சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி.